drumstick chicken செய்ய போறோம் நாம போய் பார்க்கலாம் சோ நாம இப்ப வந்து drumstick செய்ய போறோம் அதுக்கு வந்து ஒரு அரை எலுமிச்சம்பழம் அதுக்கு அப்புறம் கொஞ்சம் salt drumstick நாலு drumstick எடுத்துக்கறேன் சோ அதுக்கு தகுந்த salt கொஞ்சமா போட்டுக்கங்க சோ salt வந்து mix பண்ணிக்கலாம் ஒரே நிமிஷம் சோ நெக்ஸ்ட் ஒரு 2 டீஸ்பூன் chili powder இதில வந்து 1 டீஸ்பூன் red chili powder இன்னொரு டீஸ்பூன் வந்து காஷ்மீரி chili powder நெக்ஸ்ட் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கஸ்தூரி மேத்தி கொஞ்சம் இது வந்து தந்தூரி chicken மசாலா கொஞ்சம் சீரக பொடி 1/2 டீஸ்பூன் ஒரு 1/2 டீஸ்பூன் கொஞ்சம் ஜாஸ்தியா கொத்தமல்லி பவுடர் கொஞ்சம் pepper சோ இதெல்லாம் போட போறோம் நெக்ஸ்ட் வந்து இது வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதோட வந்து நான் வந்து dry chili வந்து crush பண்ணி இதோடயே mix பண்ணி வச்சிருக்கேன் சோ அது 1 டீஸ்பூன் வர அது போட்டுக்கலாம் நெக்ஸ்ட் கெட்டியான தயிர் ஒரு 2-3 டீஸ்பூன் சோ இது mix பண்ணிக்கலாம் சோ 4 drumstick இருக்கு சோ அந்த 4 drumstick எடுத்து நல்லா வந்து ஸ்லிப் பண்ணி எல்லா பக்கமும் கடையிலே கொடுத்து ஸ்லிப் பண்ணி வாங்கிட்டு வந்திருக்கேன் சோ இந்த 4 drumstick ஏ இப்ப இதல போட போறோம் சோ போட்டுட்டு இந்த மசாலா வந்து mix பண்ண போறோம் சோ இப்ப வந்து மேக்னேட் பண்ணி வச்சாச்சு இத வந்து நாம என்ன பண்ண போறோம்னா ஒரு फ्रिजல வந்து ஒரு 1 hour minimum 1 hour வெச்சிருந்து அதுக்கு அப்புறம் ஃப்ரை பண்ண போறோம் சோ இது வந்து பாத்தீங்கன்னா 5 hours மேக்னேட் பண்ணி வெச்சிருக்குது फ्रिजல இப்போ இதை எடுத்து கொஞ்சமா லைட்டா ஆயில் ஊத்தி இது வந்து ஃப்ரை பண்ண போறோம் சோ pan நல்லா காஞ்சிருக்கு சோ கொஞ்சமா எண்ணெய் ஊத்திக்கலாம் ரொம்ப நிறைய வேண்டியது இல்ல கொஞ்சமா எண்ணெய் விட்டு காயிட்டு காஞ்சதுக்கு அப்புறம் இத போட்டு ஃப்ரை பண்ண போறோம் ஆயில் ஹீட் ஆனதுக்கு அப்புறம் ஒவ்வொரு ட்ரம்ஸ்டிக்கை போட்டு எடுத்துக்கலாம் நல்லா 5 hours நல்லா நீங்க ஊற வச்சுட்டீங்கன்னா சிக்கன் நல்லா சாஃப்ட் ஆயிடும் ஸோ கொஞ்சமா ஆயில் இருந்தா கூட போதும் இப்போ நாளையுமே ஒரே இதில் வச்சுக்கலாம் இப்போ போட்டோடனே உடனே வந்து திருப்பி திருப்பி விட வேண்டாம் ஏன்னா அந்த மசாலாலாம் அப்படியே ஆயில பிரிய ஆரம்பிச்சிடும் ஒரு 5 மினிட்ஸ் வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே விட்டுருங்க ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுருங்க ஸ்லோ ஃப்ளேமில் வச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழித்து அப்படியே திருப்பி விட்டுக்கலாம் அந்த மசாலாலாம் கொஞ்சம் மேலாக அப்படியே போட்டுக்கலாம் இருக்கிற மசாலாலாம் ஸோ இந்த சிக்கன் என்னன்னா சிக்கன் 65 லாலிபாப் சிக்கனு ஸோ எந்த சிக்கன் பண்ணுற மாதிரி இருந்தாலும் ஃபஸ்ட்டு சிக்கனை வாங்கிட்டு வந்து அது சால்ட் வாட்டரில் கொஞ்சம் நேரம் சோக் பண்ணி வச்சுருங்க ஹாஃப் அன் ஹவர் சோக் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் மினிமம் ஒரு 2 ஹவர்ஸ் ஆச்சு நல்லா மேரினேட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா சிக்கன் வந்து கொஞ்சமான ஆயில் இருந்தாவே போதும் நல்லா சாஃப்டாக குக் ஆயிடும் ஸோ எவ்வளோ நேரம் ஊறுதோ அந்தளவுக்கு வந்து சிக்கன் ஈஸியாக குக் ஆகும் சீக்கிரமாக ஸோ ஆயிலும் அந்தளவுக்கு தேவையில்லை இது ஜஸ்ட்டு நீங்கள் தவால கூட அப்படியே வச்சு எடுத்துக்கலாம் ஆயில் வேண்டியது இல்லை சும்மா லைட்டாக ஆயில் ஒரு 3 ஸ்பூன் ஒரு 4 டீஸ்பூன் ஊற்றி ஒரு பெரிய தவா வச்சு அதில் கூட அப்படியே எடுத்தீங்கன்னா நல்லா ஸ்மோக்கி ஃப்ளேவரில் பார்பிக்யூ சிக்கன் மாதிரி வரும் தந்தூரி சிக்கன் அந்த மாதிரி ஸ்டைலில் கூட இது பண்ணி எடுக்கலாம் ஸோ ஆயில் வேண்டான்னு நினச்சிங்கன்னா ஸோ அவன் இல்லாமையே லைட்டாக கொஞ்சமாக ஆயில் மினிமம் ஆயில் ஆனால் அதுக்கு வந்து நல்லா ரொம்ப நேரம் நீங்கள் வந்து ஊற வைக்கணும் மேக்னேட் பண்ணி மினிமம் ஒரு 7 ஹவர்ஸ் 8 ஹவர்ஸ் வச்சிட்டிங்கன்னா தவாலையே போட்டு அப்படியே எடுத்துக்கலாம் அவ்வளோ சூப்பராக சாஃப்டாக நல்லா உள்ள எல்லா ஜூஸ் எல்லாம் இறங்கி நல்லா டண்டரியாக நல்லா இருக்கும் ஸோ இந்த ஹீட்டான ஆயில் அப்படியே எடுத்து அந்த சைடு எல்லாம் ஊற்றிட்டே இருந்தீங்கன்னா இந்த சைடெல்லாம் வந்து உங்களுக்கு குக் ஆகும் ஸோ அடிக்கடி போட்டு போட்டு திருப்பிகிட்டே இருக்க வேண்டாம் ஸோ எவ்ரி 3 மினிட்ஸ் ஒரு 4 மினிட்ஸ் ஒன்ஸ் அதுக்கப்புறம் வந்து சைடில்
ஒரு ஒரு சைடாக திருப்பி திருப்பி விடுங்க. இந்த இந்த லெஃப்ட் சைடு, ரைட் சைடு, பேக்கு, ஃப்ரண்ட். ஸோ இப்போ இந்த சாக்கோல எடுத்து நல்லா கங்காட்ட வந்துருச்சு. இதை எடுத்து கிளாஸில் போட்டுட்டு இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இதை வந்து இங்கே ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஸோ இதை ப்ளேஸ் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் விட்டுட்டு ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். DrumStick Chicken ready ஆயிடுச்சு, வாங்க போய் சாப்பிடலாம். சூப்பரா இருக்கு, ரெஸ்டாரண்ட் ஸ்டைலே வந்திருக்கு. சூப்பரா இருக்கு, நல்லா டேஸ்டியா இருக்கு. சூப்பரா இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க, மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.